Hello, gentlemen, welcome to my channel. Boni Kapoor Moms production side, Hachino sir direction, Ajit Kumar sir, Manju Variyar ma'am, Nama Samutra Kani sir, evidently, Pala artist Nadichi, Nama Jipran master, first time Abadina Azar Roda Padaku, Samayana music putter, Nirosha master, camera urpani, Milan master, art urpani. பயங்கரமான ஒரு டீம் ஒர்க்காக வெளிவந்திருக்க ஒரு படம் தான் துணிவு. பொங்கலை வந்து மேலும் சிறப்பாக ஆக்கிறதுக்காக இந்த படம் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிடுவோம். தினந்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் பணம். அந்த பணத்தை நம்ம எங்கே போய் வைக்கிறோம், அங்கே அவங்களுக்கு எப்படி லாபம் உருவாகுது, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி நம்மளை டைவர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஹெச்என்எஸ் மாம்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக சூப்பராக எப்படி இதை வந்து ரிசர்ச் பண்ணார் அப்படின்றத தாண்டி இதை இந்த டைம் சொன்னால் உண்மையிலேயே மக்களுக்கு வேறு லெவலில் ரீச் ஆகும். அதுவும் அஜித் குமார் மாதிரி மனுஷனை வச்சு சொன்னோம் அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் வந்து ரீச் ஆக போகுது அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெல்ல தெளிவாக சூப்பரான ஒரு மெசேஜை வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பேசணும் அப்படின்னா படத்தோட பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் ஐஸ்தா தான் கண்டிப்பாக ஒன் மேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அவர்னால் மட்டும்தாயா இந்த ஸ்டோரியை ஒரு சின்ன ஸ்டோரி இதை வந்து இவ்வளோ பெருசாக எடுத்து ஒரு வேறு லெவலில் பேச முடியும் அப்படின்னா அது அவர்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத ஒன்ஸ் அகைன் நிரூபிச்சிருக்காரு. என்ன தான் இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ, அவர் தான் வில்லன் அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருந்தாலும் அந்த வில்லனிசம் ரோல் வந்துட்டால் அந்த ஹீரோயிசத்தை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுறாரு பாருங்க. அங்கே நிற்கிறாப்புல மனுஷன் ஒரு சில சீன்னாக பார்க்கும்போது அப்படியே ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா தெரிச்சிச்சு. சத்தியமாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கிளாப்ஸ் முதக்கொண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு மக்களே. அதுவும் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை பற்றி சில விஷயங்கள் பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து தியேட்டர் முழுக்க வந்து கிளாப்ஸ் அடித்து வேறு லெவலில் விசில் அடித்து கொண்டாடினாங்க. ஃபேன் செலிப்ரேஷன் பண்ணுறது வேறு, ஒரு சில மெசேஜ் சொல்லும் போது அதை உன்னிப்பாக கவனித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தூக்கி உட்கார வச்சுருந்தாங்க. நம்ம நிரோஷா அவரோட கேமராவுக்கு சொல்லி ஆகணும். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பிரமிக்க வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு. முக்கியமாக அந்த கடலில் போகிற அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அது பார்த்தீங்கன்னா உண்மையிலே தாறுமாறாக வந்து இருந்துச்சு. தென் ஆர்ட் ஒர்க்கு நம்ம மில்லன் மாஸ்டர் அந்த பேங்க் செட்டு போட்ட விஷயமா இருக்கட்டும், அந்த சென்னை சிட்டியை வந்து ஒரு விஷயமாக நம்ம காட்டின விஷயமா இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. தென் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஒரு 360 degree ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, தாறுமாறாக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்கவே ரொம்ப ஆசமாக இருந்துச்சு, பவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஐ திங்க் பா அப்படின்ற ஒரு பிளாஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த ஒரு பிளாஸ்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா சொல்லணும். பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த விஷயத்தை அடக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐசாரோட ஃபேன்ஸ் அஜித் சார் இப்படி தான் நாங்கள் பார்க்கணும்னு நினச்சோம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. அந்த வார்த்தையை ஹெச்என்எஸ் சார் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பிடிச்சி வச்சுட்டு ஒரு வேறு லெவல் சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தாப்புல காலத்துக்கு நின்று பேசும் அப்படின்னு சொல்லுவாங்களே. எப்படி மங்காத்தா பில்லாக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களோ அந்த ஒரு ஆடியன்ஸை துணிவுக்கும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றலாம் மாற்று கருத்து கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி ரைட்டு, பாசிட்டிவ்ல பேசிட்டோம். நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த ஒரு மேஜரான ஒரு நெகட்டிவ் அப்படின்னா எல்லாரும் சமீபமாக படம் பார்த்ததுக்கப்புறம் லாஜிக்கல் மிஸ்டேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ திங்க் அது உண்மையும் கூட அப்படின்னு தான் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், ஃப்ளாஷ்பேக் அப்புறம் பாட்டு வரும், பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஷூட்டிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத தாண்டி அதில் நம்ம அஜிஸாருக்கு சம்திங் ஒரு ப்ராப்ளம் ஒன்று உருவாகும். அதை வந்து எப்படி வந்து மனுஷன் வந்து மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து சம்திங் ஒரு குளறுபடியாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும். ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேஜராக எல்லோரும் பேசப்பட்ட ஒரு விஷயமும் நான் கண் கூட பார்த்த விஷயமும் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் அப்படின்றது ஒரு பரபரப்பான கதைக்கு அந்த ஒரு விஷயம் வந்து தனியாக தெரியுது அப்படின்றதான் ஒரு நெகட்டிவாக நான் வந்து பார்க்குறேன் மக்களே. மிச்சப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் என் கண்ணுக்கு வந்து படலை.
மிச்சபடி பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் மாஸ்டர் அவரோட ஒர்க்காக பார்த்தீங்கன்னா அஜி சாருக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவரோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாரு. ஹெச்என்ஓ சாருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸாப்பு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்து அதை வந்து கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சூப்பராக வந்து பிரதிபலித்து கொடுத்துருந்தாரு. அஜி சாரை வச்சு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒன் டைமாவது ஃபேமிலியோடு போய் பார்த்துருங்க. பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம டெய்லி புழங்கிட்டு இருக்கோம், அந்த பணத்தோட வேல்யூ, பணத்தோட மதிப்பு, பணத்தோட எண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் ஆடியோ வந்து இதுவாகிடுச்சு, அதனால் நான் வாய்ஸை வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். டாடா ஹேண்ட் பபாய்.